Hello friends, welcome to Priya Hobby channel. இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். அதுவும் வந்துட்டு தை பொங்கல், தை திருநாள் எதனால, அதனுடைய பயன் என்ன, அதனுடைய வரலாறு என்ன, அத பத்தி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ இது வந்து விவசாயம் சார்ந்தது மட்டுமல்லாமல் இது வந்து தமிழர் திருவிழா அப்படிங்கிறதுனால வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. இந்த தை பொங்கல் வந்து எதனால தையில வந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். எனக்கு தெரிந்த தகவல்கள் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களையும் வந்துட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த தை பொங்கல் தை மாதத்துல முக்கியமா ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது வந்துட்டு, ஆடி மாதத்துல நம்ம விளைச்ச பயிர்கள் எல்லாமே வந்துட்டு அறுவடை செய்யக்கூடிய ஒரு மாதம். அந்த விளைச்சலில் கிடைக்கக்கூடிய புத்த அரிசி, அதாவது நெல், கரும்பு, மஞ்சள், பனங்கிழங்கு, இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாமே வந்து அதிகமாக விளையக்கூடியது. தை 1ஆம் தேதியில் வந்துட்டு நம்மளுடைய புது வருடம் தொடங்க போகுது. அதனால் நம்ம வந்து ஒரு நன்றியாக நம்மளுடைய சூரிய பகவானுக்கும், நம்மளுடைய கால்நடைகளுக்கும், நம்மளுடைய விவசாயம், அந்த விவசாய தொழிலுக்கும் நம்ம நன்றியை செலுத்தும் விதமாக நம்ம கொண்டாடக்கூடியது தாங்க பொங்கல் விழா. இந்த பொங்கு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுன்னு பார்த்தோம் அப்படின்னா, பொங்கு அப்படிங்கிற சொல்லுக்கு கொதித்தல், மிகுதல். மிகுதல் வந்துட்டு புதிய வருடம் வரப்போகுது, இனி வரக்கூடிய வருடம் வந்து இன்னும் மிகுதியாக வரணும், இன்னும் செழிக்கணும், இன்னும் செழிப்பாக நல்லா விளைச்சல் கொடுக்கணும் அப்படிங்கிற விதமாக இருக்குங்க. உழவர் திருநாள் 4 நாட்கள் கொண்டாடப்படுதுங்க. அதில் முதல் நாள் வந்துட்டு தான் வந்து போகி பண்டிகை. இந்த போகி பண்டிகை மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் ஆரம்பிக்கும் நேரம் வருது. பழையன கழிந்து புதியது புகும் நாளாக இந்த பழமொழிக்கு ஏற்ற நம்மளுடைய வீட்டை சுத்தம் பண்ணிட்டு நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பழைய துணிகளை வந்து எரிக்கும் விதமாக இந்த போகி பண்டிகை கொண்டாடப்படுதுங்க. அந்த காலத்தில் இந்த போகி பண்டிகையப்போ ஒப்பாரி வைக்கும் பழக்கம் வந்து இருந்திருக்குங்க. இது எதனால ஒப்பாரி வைக்கும் பழக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிற வரலாற்று அறிஞர்களுக்கு டவுட் வந்துட்டு அவங்க ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது அந்த நாள் தாங்க புத்தர் இறந்த நாளாக இருந்திருக்கு. தை மாதம் 1ஆம் தேதி பொங்கல் நாளாக நம்ம கொண்டாடப்படுறோம். அதாவது நம்ம பொங்கல் திருவிழாவில் 2வது நாள் நம்ம பெரிய பொங்கல், அதாவது நம்ம விளைச்சல்ல கிடைச்ச அரிசி, காய்கறிகள், இது எல்லாமே வச்சுட்டு நம்ம ஒரு பொங்கல் வந்து சர்க்கரை பொங்கல் வந்து வச்சு நம்ம வழிபடுறோம். அதுக்கு அடுத்த நாள் திருநாளில், அதாவது மாட்டு பொங்கல், பொங்கலில் மாட்டு பொங்கல் உழவு தொழிலுக்கும் உறுதுணையாக இருந்த மாட்டுக்கு நன்றி கூறும் விதமாக வந்து இந்த மாட்டு பொங்கல் வந்து கொண்டாடப்படுதுங்க. அடுத்தது தை மாதம் லாஸ்ட் டேயில் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 4ஆம் நாள் அன்று என்ன பண்ணுறோம் அப்படின்னா காணும் பொங்கல். அதாவது உறவினர்கள் எல்லாமே வந்திருப்பாங்க, அந்த திருநாளப்போ நம்ம முறுக்கு இந்த மாதிரி செஞ்ச தின்பண்டங்களை எல்லாமே வந்து பகிர்ந்துட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு பகிர்ந்துட்டு உறவினர்களுக்கும் பகிர்ந்துட்டு இந்த மாதிரி ஒரு நன்றி செலுத்தும் விதமாகவும் இருந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி 4 நாட்கள் நம்ம கொண்டாடிட்டு வரோம். வட மாநிலத்தில் இந்த திருவிழாவை சூரிய பகவானுக்கும் நன்றி செலுத்தும் நாளாக வந்து அவங்களும் வந்து மகர சங்கராந்தி அப்படிங்கிற விதமாக வந்து கொண்டாடிட்டு வராங்க. இதில் மகர சங்கராந்தி, அதில் மகரம் அப்படிங்கிறது வந்துட்டு சூரியன் அப்படிங்கிறது குறிக்குதுங்க. சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடிட்டு வராங்க. இந்த பதிவில் வந்துட்டு நான் அவசரமாக வந்துட்டு நம்மளுடைய தமிழர் திருநாள் அன்னைக்கு நம்மளுடைய வீடியோ நம்மளுக்கு நம்ம சேனலில் இருக்கணும். அதுவும் மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேங்க. அதனால் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது, பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களுங்க. எல்லோரும் வீட்லேயே சேஃபாக கொண்டாடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.